நாம் வாழும் இந்த உலகில் நம்மை விட வித்தியாசமான நம் அறிவுக்கு எட்டாத பயங்கரமான விலங்குகள் வாழ்கின்றன. பிரம்மனை நகத்தையும் பல்லையும் கொண்டு தாக்கும் விலங்குகளை விட வேறு சில நுணுக்கமான முறைகளால் நம்மை கொள்ளக்கூடிய விஷம் படைத்த விலங்குகள் உள்ளன. அவ்வாறான விலங்குகள் பற்றி பார்ப்போம். உலகின் மிகவும் விஷம் வாய்ந்த விலங்கு என்ற பட்டத்தை பெறுகிறது பாக்ஸ் ஜெல்லி மீன். 1954 முதல் குறைந்தது 5567 மரணங்களையாவது சம்பவித்திருக்கிறது இந்த ஜெல்லி. இதன் விஷமானது உங்கள் இதயம், நரம்பு தொகுதி மற்றும் மூளையை தாக்கும். இதில் பயங்கரமான விஷயம் என்னவென்றால், இது உச்சக்கட்ட வலியை கொடுத்து நீங்கள் கரையை அடையும் முன்னரே உங்களை மூழ்கடித்து அல்லது இதயத்தை நிறுத்தி கொன்றுவிடும். ராஜநாகம் தான் இந்த உலகின் மிக நீளமாக வளரக்கூடிய விஷ பாம்பினம். இது பாம்புணி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது சிறிய பாம்புகளை சாப்பிடும். இதன் ஒரு கடி நன்கு வளர்ந்த மனிதனை 15 நிமிடத்தில் கொல்லக்கூடியது. தும்பிக்கை போன்ற மென்மையான இடங்களில் கடிபட்டால் நன்கு வளர்ந்த ஆசிய யானையை கூட 3 மணி நேரத்தில் கொன்றுவிடும். இது பிளாக் மாம்பா போல விஷத்தன்மை இல்லாவிட்டாலும் அதிகளவு விஷத்தை ஒரே நேரத்தில் செலுத்தக்கூடியது என்பதால் பயங்கரமானது. நீலவளைய ஆக்டோபஸ், இது மிகச்சிறியது. அதிகபட்சமாக கோல்பந்து அளவு இருக்கும். ஆனால் 26 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவு பயங்கர விஷத்தன்மை வாய்ந்தது. இதற்கும் மருந்து இல்லை. இதன் வலி இல்லாத கடி பயங்கரமாக தெரியாவிட்டாலும் தசை செயலிழப்பு மற்றும் மந்தத்தன்மையுடன் சுவாச கோளாறையும் ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கும். கொலையாளி தேள். சாதாரணமான தேள்களால் மனிதருக்கு பெரும் ஆபத்தில்லை. ஏனெனில் அவை சாதாரணமாக கடித்தால் எரிச்சல், கடுப்பு முதலியன மட்டுமே எழும். ஆனால் கொலையாளி தேள் கடித்தால் தாங்க முடியாத வலி ஏற்பட்டு, காய்ச்சல் ஏற்பட்டு, வலிப்பு எடுத்து, கோமா நிலைக்கு சென்று மரணிப்பீர்கள். ஆனால் இது எல்லாருக்கும் அல்ல. சற்று ஆரோக்கியமான ஒருவரை அவ்வளவு மோசமாக பாதிக்காது. சிறுவர் மற்றும் முதியோர் கவனம் எடுப்பது நல்லது. கல் மீன். உலகின் அழகான மீன் அல்லாவிட்டாலும் உலகின் மிக பயங்கரமான மீன் அல்லது விஷமிக்க மீன் என்ற பட்டத்தை வெல்லக்கூடியது. அதன் முதுகு பகுதியில் ஒவ்வொன்றும் 2 விஷப்பைகளுடன் இணைக்கப்பட்ட 13 முள்தண்டு எலும்புகள் நீட்டிக்கொண்டிருக்கின்றன. இவற்றின் விஷம் உள்ளிறங்கும் அளவை பொறுத்து தசை செயலிழப்பு, முடக்குவாதம், மயக்க நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. பாதிக்கப்பட்டவர்கள் கருத்துப்படி இதனை மிதித்தால் அந்த காலை வெட்டி நீக்க வேண்டி ஏற்படுமாம். பிரேசிலின் அலையும் சிலந்தி அல்லது வாழைப்பழ சிலந்தி என்று அழைக்கப்படுகிறது. 2007 கின்னஸ் புத்தகத்தில் அதிக மரணங்களை சம்பவித்த உயிரினமாக பதிவானது. சிலந்தி வகைகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விஷம் கொண்டது இது என நம்பப்படுகிறது. அதன் விஷத்தின் 0.006 மில்லி கிராம் கொண்டு ஒரு எலியை கொள்ளலாமாம். இது வீட்டு சுற்றுப்புறங்களில் அலைந்து திரிவதால் இன்னும் அபாயகரமானது என சொல்லப்படுகிறது. மிகவும் பயங்கரமான வலியை மட்டுமன்றி தசை மற்றும் ஏனைய நரம்பு வியாதிகளையும் கொடுக்க வல்லது. இந்த உலகத்திலேயே மிகவும் விஷம் படைத்த தரைவாழ் விலங்கினம் இதுதான். 5 சென்டிமீட்டர் நீளமுடைய தங்க விஷ அம்புத்தவளை 10 மனிதர்களையும் 20,000 எலிகளையும் கொல்லக்கூடியது. 2 மைக்ரோகிராம்கள், அதாவது ஊசி நுனியில் வைக்கக்கூடிய அளவு விஷம் ஒரு மனிதனையோ அல்லது பாலூட்டியையோ கொல்லக்கூடியது. அதனை தொடும் அல்லது உண்ணும் எதுவும் இறந்து போகுமாறு விஷத்தை தோளில் கொண்டிருக்குமாம். காட்டுவாசிகள் பெரிய விலங்குகளை வேட்டையாட அவர்கள் அம்புகளில் இந்த தவளையின் விஷத்தைத்தான் தடவி செலுத்துவார்களாம். இந்த விலங்குகள் பற்றின வேறு ஏதாவது தகவல் தெரிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைனா வேற எதை பற்றி வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.